வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில்லோட சார்ட்டிங் டூல். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 4978 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 4960 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக மாறிட்டு வந்தது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த 4960 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் 5020 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் க்ரூட் ஆயிலோட மொத்த ட்ரெண்டு டவுனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கும் சான்சஸ் உண்டு அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்தது. அந்த அடிப்படையில் 4960 பக்கமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்தோன்னா ஒரு புல் பேக் கொடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே 5020 தொட வச்சுருக்கு. அதுக்கப்புறமா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து மறுபடியும் 4060 வந்திருக்கு. திருப்பியும் 4060 பல முறை சப்போர்ட் எடுத்து இறுதியாக 4985 க்ளோஸ் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூலும் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. 4960 அப்படின்ற இந்த சப்போர்ட் இன்றைக்கும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு 5020 பிரேக் பண்ணி 5060 அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன், ஒரு இடம். சில சமயம் 5050 கூட மார்க்கெட் திருப்பி ட்ராப் ஆயிடலாம். நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது க்ரூட் ஆயிலுடைய மொத்த ட்ரெண்டு டவுன் தான், அதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஒரு கன்சாலிடேஷன் ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. லாபத்தை புக் பண்ணுறதுனால மார்க்கெட் ஓரளவு மேலே போகுது. 5160 வரைக்குமே க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. 5160 மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் போகிற சமயத்தில் தான் அதோடைய ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க முடியும். அது வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியதுதான். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.